ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜம்சனில் ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டிகிரி தேவை கிடையாது, ரெசியூம் தேவை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாதுங்க. கரியர் கேப் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல ஜாபுக்கு நல்ல சம்பளத்தில் நீங்கள் வந்து ஜாபை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த ஜாப் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு தான் டிப்ளமோ ஆர் டிகிரி வந்து படிக்க போவோம். ஸோ நீங்கள் டிப்ளமாவோ டிகிரியோ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாருடைய தாட் என்ன இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய காலேஜில், அதாவது ஐஐடி, ஐஐஎம், அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான காலேஜில் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல சேலரியில் நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற பேசிக்கான தாட் எல்லாத்தையுமே இருக்குதுங்க. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் கிளியராக சொல்கிறாங்க, ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரியான பெரிய பெரிய காலேஜில் படிச்சுட்டு வரக்கூடிய பசங்க நல்ல ஸ்கில்டு பர்சனாக இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல சம்பளத்தில் நல்ல ஜாப் எடுக்கக்கூடிய டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு. காரணம் வந்து அவங்க ஸ்கில்டு பர்சனாக இருக்காங்க, நல்ல ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் கிட்ட இருந்து டிகிரியோ ரெசியூமோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்கள் கிட்ட இருந்த ஸ்கில்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கீங்க, ஸ்கில்டு பர்சனாக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஈஸியாக கிடைச்சிருது. ஸோ உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணி அது மூலமாக டெஸ்ட் எழுதி ஜாப் எடுக்கிறதுக்கு ஈஸியான பிளாட்ஃபார்ம் தாங்க ரிலவல் பை அன் அகாடமி. ரிலவலை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ரிலவலை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் ஜாப் எடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ரிலவலில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது புதுசாக ஒரு கோர்ஸ் ஆல்சோ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிலவலை பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் மந்தில் மட்டுமே 1000 ஜாப்ஸை வந்து வழங்கியிருக்காங்க. டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஜாப்ஸ் எல்லாமே ஹையர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஸோ ஐஐடி ஐஐபிஎம்மில் படித்த பசங்க கூட எடுக்க முடியாத ஜாப்ஸ் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நிறைய பேர் ஜாப்ஸை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் தென் கோர்ஸ் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க, 11 வகையான டெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி வந்துருங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு டெஸ்ட் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கில்கேற்ற டெஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, தென் எவ்வளோ கம்பெனிஸ் வந்து இந்த டெஸ்ட் மூலமாக கேண்டிடேட் ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ஹையர்டு, இந்த டெஸ்ட் எழுதி யாரெல்லாம் வந்து ஜாப் எடுத்துருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கு. தென் ஸ்கில்டு, என்னென்ன ஸ்கில்லாம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டிருக்காங்க. டெஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்ட்னர் கம்பெனிஸ், என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து பார்ட்னர் பண்ணுறாங்கிற ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ புக் யுவர் ஃப்ரீ ஸ்லாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி தென் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது மூலமாக வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கான டெஸ்ட் ஸ்லாட்டை புக் பண்ணி உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனண்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் எழுதி ஜாப் வந்து எடுத்துடலாம். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்பீங்க, ப்ரோ இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நான் ஜாப் எடுக்கணும், எனக்கு வந்து 100% ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கு தாங்க இப்போ ரீலெவல் வந்து புதுசாக வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரீலெவல் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் உள்ள வாங்க. கோர்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் தென் பிஸ்னஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, ஃப்ரண்ட் அண்டு, டேட்டா சயின்ஸு, பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் உங்களுக்கு கோர்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸு, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு பிஸ்னஸ்க்கு சம்மந்தமான கோர்சஸ் எல்லாமே இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறது, இது மூலமாக எப்படி நீங்கள் 100% ஜாப் கேரண்டி ஆல்சோ கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோர்ஸை நீங்கள் படித்து இதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதி நீங்கள் ரிலவல் மூலமாக ஜாப் எடுத்துடலாங்க. நிறைய பேர் ஜாப் எடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னு ஷேர் பண்ணுறேன். ரைட் சைட் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்திருக்கும் சரிங்களா, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுடைய கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கோர்ஸ் கவுன்சிலர் வந்து உங்களை கால் பண்ணி இந்த டெஸ்ட்டு பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதற்கான ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. எஸ் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷனாக தான் வச்சிருக்காங்க. கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கோர்ஸை டீச் பண்ணுறது எல்லாமே நல்ல வெல் ட்ரெயின்டு பர்சன், அவங்களுக்குலாம் சேலரிலாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கோர்ஸஸ் மட்டும் ப்ரீமியமாக வச்சிருக்காங்க. டெஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக அலாட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ தான். ஆனால் டெஸ்ட்டுக்கான சிலபஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுக்கு கோர்ஸ் வந்து இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க, நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் தான் உங்களுக்கு ப்ரீமியமாக வச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் டெஸ்ட்டு கூட ப்ரீமியமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 24 hours உங்களை வந்து ரீச் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. இஎம்ஐ ஆப்ஷன் ஆல்சோ அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அது மூலமாக டீட்டெயில்ஸ் எடுங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் வந்து ரிலெவலில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதி ஜாப் எடுத்துடலாம். உதாரணத்துக்கு ஆரியன் குமார் அப்படிங்கிற இவங்களை பாருங்கள். இவங்க வந்து ரிலெவலில் பேக் அண்ட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறம் ரிலெவலில் வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் 1548 மதிப்பெண்கள் எடுத்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. இன்டுஜின் அப்படிங்கிற கம்பெனியில் ஜாப் எடுத்திருக்காங்க, டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியில். முக்கியமாக இவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கலில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவர், ஆனால் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பரில் ஜாப் எடுத்திருக்காரு. ஸோ நான் சொல்ல வர்றது இது மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் ரிலெவல் மூலமாக நிறைய பேர் ஜாப் எடுத்து தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக ஜாப் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டெஸ்ட்டை நீங்கள் புக் பண்ணி அட்டன் பண்ணி அது மூலமாக ஜாப்ஸ் எடுங்க. இல்லை கோர்ஸை படித்து கோர்ஸ் மூலமாக நல்ல ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் நான் ஜாப் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து என்கொயரி பண்ணி பாருங்கள், என்னென்ன சொல்கிறாங்க, ஒரு கோர்ஸுடைய ஃபீஸ் என்ன, நம்மளால் பே பண்ண முடியுமா, எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் என்கொயரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் மூலமாக டெஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீ டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் ஆல்சோ கிடைக்கும். இது மூலமாக உங்களுடைய ஜாப்பை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.